டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவிட்டுருக்க இந்த சமயத்தில் அந்த காய்ச்சலை பற்றின ஒரு தெளிவான புரிதல் எல்லாத்துக்குமே இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் இந்த டெங்கு காய்ச்சல் வரலாம். ஸோ அந்த காய்ச்சலை பற்றி ஒரு 5 டாப்பிக்கில் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக புரியும். அந்த சமயம் எந்த மாதிரி கவனிச்சுக்கணும், எந்த மாதிரி உணவு கொடுக்கணும், அதுக்கு எந்த மாதிரி தடுப்பு மருந்து இருக்குது, எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து இந்த டெங்கு காய்ச்சல் வராமல் தடுத்துக்கலாங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, வேறு எந்த காய்ச்சலாக இருந்தாலும் அந்த காய்ச்சல் விட்டுருச்சுன்னா நம்ம ப்ராப்ளமேட்டிக் ஃபேஸை தாண்டிட்டோம், இனிமேல் படிப்படியாக குணமாயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நம்ம இருப்போம். பட் டெங்கு காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் விட்டால் அடுத்த 2-3 நாட்கள் தான் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ். அந்த டைம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சமயம். எஸ்பெஷலி குழந்தைங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெளிவாக சொல்ல தெரியாது. ஸோ நம்ம இன்னுமே ரொம்ப க்ளோஸாக அவங்கள வாட்ச் பண்ணணும். அந்த சமயம் இதர் வயிறு வலி, வாமிட்டிங் இருக்குது, அதிகப்படியான சோர்வாக இருக்காங்க, யூரின் போகிற அளவு கம்மியாக இருக்குது, ஸ்கின்ல ஏதாவது நீங்கள் ரேஷஸ் நோட்டீஸ் பண்ணுறீங்க, இல்லை மோஷன் பிளாக்காக போகுது, கண்ணை சுற்றி இல்லை வயிறில் அதிகப்படியான வீக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆகணும். டெங்கு காய்ச்சலுக்கும் பிளேட்லெட்டுக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். டெங்குவில் பிளேட்லெட் அல்லது தட்டணுக்கள் அளவு குறையும் அப்படிங்கிறது தெரியும். பட் இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதை தவிர இன்னும் நிறைய மாற்றங்கள் இந்த டெங்கு நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டுருக்கு, அந்த பைப்பில் அங்கங்கே ஓட்டை போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த பைப்லேருந்து தண்ணி தேவையில்லாத இடத்துல லீக் ஆகி தேங்கி நின்றுக்கும். அண்ட் அந்த பைப்புக்குள்ளே இருக்கிற தண்ணியோட ப்ரெஷரும் கம்மியாகி தேவையான இடத்துக்கு தேவையான ப்ரெஷரில் போய் சேர முடியாது. இதே மாதிரி தான் டெங்கு வைரஸும் நம்ம உடம்புல இருக்கிற இரத்த குழாய்களில் சிறு சிறு துளைகள் மாதிரி ஏற்படுத்தி அது வழியாக நீர் சத்தை வெளியேற வைக்குது. அதாவது பிளாஸ்மா லீக்கேஜ்னு சொல்லுவோம். இதனால் நம்ம உடம்புல அங்கங்கே தேவையில்லாத இடங்களில் நீர் கோத்துக்குது. இதனால தான் நீங்கள் கண்களை சுற்றி இருக்கிற வீக்கம், வயிறில் வீக்கம், கை கால்களில் வீக்கம் நீங்கள் பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற மற்ற ஆர்கன்ஸை சுற்றியும் தேவையில்லாமல் நீர் கோத்துக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம லங்ஸை சுற்றி நீர் கோக்கிறதுனால லங்ஸ் ப்ராப்பராக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஒரு பலூனை சுற்றி நீர் கோத்திருந்தது அப்படின்னா பலூனை நம்ம ப்ராப்பராக ஊத முடியாது இல்லையா? அந்த மாதிரி லங்ஸும் ப்ராப்பராக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் மூச்சுத்திணறல் ஏற்படலாம். ஸோ டெங்கு வைரஸ் கல்லீரலையும் பாதிக்கும். ஸோ கல்லீரல் தான் நம்ம ரத்தம் உறையிறதுக்கான ஒரு சில ஃபேக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ ரத்தம் உறையிறதுக்கான ஃபேக்டர்ஸும் கம்மியாக இருக்குது, கூடவே பிளேட்லெட்ஸும் கம்மியாக இருக்க பட்சத்தில் ஈஸியாக ப்ளீடிங் ஏற்படும் டெங்கு ஃபீவரில். ஸ்கின்ல அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி பார்க்கலாம், மோஷன் பிளாக்காக போகலாம். இன்கேஸ் மோஷன் பிளாக்காக போச்சுன்னா நம்ம குடலில் எங்கேயாவது ப்ளீடிங் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபோர்ஸாக பல் துலக்கும் போது கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் ஏற்படலாம், மூக்கை க்ளீன் பண்ணும்போது அங்கேருந்து ப்ளீடிங் ஏற்படலாம், ரொம்ப முக்கிய மோஷன் போனாங்க அப்படின்னா அங்கேயுமே ப்ளீடிங் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரத்த குழாய்களில் இருக்கிற பிளட்டோட ப்ரெஷர் வந்து கம்மியாகிறதுனால ஆர்கன்ஸ்க்கு கரெக்டான ப்ரெஷரில் இந்த ரத்தம் போய் சேராது. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். கை கால்கள்லாம் ஜில்லுன்னு போகலாம், யூரின் போகிற அளவு வந்து ரொம்ப கம்மியாகலாம், ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஷாக் கூட போகலாம். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு நீங்கள் பயப்படணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். எப்படி கோவிடில் வந்து எந்த சிம்டமுமே இல்லாமல் கோவிட் வந்த பேஷண்ட்டையும் நம்ம பார்த்தோம், பட் அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாக ப்ராக்ரெஸ் ஆகி உயிரே போகிற அளவுக்கு சிவியரான கோவிட் பேஷண்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி தான் இந்த டெங்கு ஃபீவர்லேயும். ரொம்ப சட்டிலாக ஃபீவர், உடம்பு வலி, தலைவலி அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் வந்துட்டு சரியான பேஷண்ட்ஸும் இருக்காங்க. பட் அதே சமயம் கரெக்டான டைமில் டாக்டர்கிட்ட போய் காமிக்காததுனால, கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காததுனால உயிரே போகிற அளவுக்கு இந்த டெங்கு ஃபீவர் வந்ததையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ டெங்கு ஃபீவர் பற்றின ஒரு தெளிவான புரிதலும் விழிப்புணர்வும் எல்லாருக்கும் வேணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அடுத்தது ட்ரீட்மெண்ட் பார்ட் பார்க்கலாம். இந்த டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு, அந்த ரத்த குழாய்க்குள்ளே இருக்கிற ப்ரெஷரை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்குள்ளே இருக்கிற நீர் சத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஆரம்ப கட்டத்தில் நிறைய நீர் சத்து இருக்கிற ஆகாரங்கள் எடுத்துக்கணும். அண்ட் டாக்டர் அசஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுற சமயத்தில்
ட்ரிப்ஸ் போட சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ரொம்ப அதிகப்படியாக ப்ரெஷர் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சில ட்ரக்ஸை டாக்டர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அங்கங்கே தேவையில்லாத இடத்துல நீர் கோத்துருக்கு இல்லைங்களா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. டெங்கு காய்ச்சல் சரியாகும்போது இந்த நீரெல்லாம் திரும்ப ரத்த குழாய்க்குள்ளே போய் அது வெளியேறிடும். ஸோ தனியான ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. பட் லங்ஸை சுற்றி அதிகமாக நீர் கோத்துருக்கு, மூச்சோட ஸ்ட்ரமம் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படும். அது எந்த மாதிரியான சப்போர்ட் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் முடிவு பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ டெங்குவில் பிளேட்லெட் குறையுதே, அதை நம்ம வெளியிருந்து கொடுத்துட்டோம்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம வெளியிருந்து கொடுக்கக்கூடிய பிளேட்லெட்ஸும் சீக்கிரமாக டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அதனால் பெரிய பிரயோஜனம் இருக்காது. பட் ஒரு சில கண்டிஷன்ஸில் மட்டும் டாக்டர்ஸ் முடிவு பண்ணி சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் மட்டும் பிளேட்லெட்ஸ் கொடுத்தா போதும். ஜென்ரலாக எடுத்த உடனே பிளேட்லெட்ஸ் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ டெங்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிட்டே வருதே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெங்கு வைரஸை கொள்றதுக்கான எந்த மருந்தும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம அந்த டெங்கு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நம்ம ஆரம்பத்திலிருந்தே சரி பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காகாமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். அதனால தான் அட் த ஏர்லியஸ்ட் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது. இன்னொரு விஷயம், பிளேட்லெட்டோட நம்பர் வச்சு மட்டும் யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா பேஷண்ட்டோட கண்டிஷன் ஒன்று இருக்குது, ரத்தத்தோட திக்னஸ் ஒன்று இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் டாக்டர்ஸ் பேஷண்ட்டை அசஸ் பண்ணுவாங்களே தவிர வெறும் பிளேட்லெட்டோட நம்பர் வச்சு மட்டும் இல்லை. ஸோ பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து பிளேட்லெட்டோட அளவு, ரத்தத்தோட திக்னஸ் அண்ட் தேவைப்படும் போது ரத்தம் ஒரேற தன்மை, இதெல்லாத்தையும் டாக்டர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டான இன்டர்வெல்ல செக் பண்ணுவாங்க. ஸோ டெங்கு காய்ச்சலில் என்ன மாதிரியான உணவு வகைகளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நீர் சத்து இருக்கிற மாதிரியான உணவுகளை சேர்த்துக்கணும். இளநீர், ஜூஸஸ் நிறைய சேர்த்துக்கணும். அண்ட் உணவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாகவோ ஸ்பைஸியாகவோ இல்லாத மாதிரி எல்லா உணவுகளையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபுட் ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் இல்லை. அது எடுத்துக்கிட்டால் தான் பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு இல்லை. பிகாஸ் டெங்கு சரியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிறதுனால கொஞ்சமாக பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு ஸ்டடீஸ் இருக்குது. பட் அது எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய அட்வான்டேஜை விட சப்போஸ் அதை பிடிக்காமல் எடுத்து வாமிட் பண்ணிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோ. டெங்கு ஃபீவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தாரக மந்திரம், ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன். ஸோ ஆரம்பத்திலிருந்தே நிறைய தண்ணி, ஜூஸ், இளநி, ஓஆர்எஸ் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் டாக்டர்கிட்ட சீக்கிரமாக கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கனாவே டெங்கு ஃபீவரை ஆரம்பத்திலிருந்தே நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். ஸோ டெங்கு காய்ச்சலை வராமல் தடுத்துக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேக்சின். பட் இது இப்போ ஆராய்ச்சி லெவலில் தான் இருக்குது, ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை. ரெண்டாவது, ஏதாவது தடுப்பு மருந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. மூணாவது, கொசுக்கடினால் தான் இந்த வைரஸ் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அந்த கொசு கடிக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா இந்த டெங்கு வைரஸ் வராமல் நம்ம தடுக்க முடியும். இது நம்மக்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான ஆப்ஷன். பட் நாலாவது, அதை விட ரொம்ப சிறந்த ஆப்ஷன், ஏன்னா அந்த கொசுவோட உற்பத்தி நிலையிலேயே நம்ம அதை தடுக்கிறது. ஸோ நம்ம வீட்டில் இல்லை நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களில் நல்ல தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அதை டிஸ்போஸ் பண்ண முடிஞ்சால் டிஸ்போஸ் பண்ணிடுங்க, இல்லை க்ளோஸ் பண்ணுறதுன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே கொசுவோட புழுக்கள் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கொசுக்கடியிலேருந்து எப்படி பாதுகாக்கலான்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா கொசு வலைக்குள்ளே வச்சுருங்க. அண்ட் பெரிய குழந்தைங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஷர்ட் அண்ட் ஃபுல் லென்த் பேண்ட் போட்டு விடுங்க. அண்ட் சேஃபான மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் டெங்கு காய்ச்சல் பற்றினா ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் போய் சேரணும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Thanks for watching.